ஸோ சூப்பர் சாஃப்டாக ஒரு கருப்பு காவணி அரிசி வச்சு இட்லி நம்ம பார்க்க போகிறோம். இட்லிக்கு வந்து உளுந்து வெந்தயம் ரெண்டுத்தையும் தனியாக ஊற வச்சுருங்க, அரிசி ரெண்டுத்தையும் தனியாக ஊற வைக்க போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு உளுந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வெந்தயம் அந்த உளுந்தோட ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். கருப்பு காவணி அரிசி ரெண்டு கப்பு, அதே அளவு, அதே எந்த கப்பில் மெஷர் பண்ணால் அதிலே ரெண்டு கப்பு கருப்பு காவணி, ரெண்டு கப்பு நார்மல் இட்லி அரிசி. ஸோ இப்போ உளுந்த ஊறிடுச்சு, ஊறின உளுந்த நல்லா நான் மிஷினில் போட்டு, அதாவது கிரைண்டரில் போட்டு ஆட்டி இந்த மாதிரி நல்லா பொசு பொசுன்னு எடுத்து வச்சுக்கணும். இது இப்போ வந்து நான் அரிசி அரைச்சிட்ருக்கேன். ஸோ ரெண்டு அரிசியும் கலந்து ஊற வச்சு நான் அரைச்சிட்ருக்கேன். இதெல்லாம் அரைச்சி முடித்த உடனே, ஸோ இந்த ஸ்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், கலர் மாறிடுச்சு அந்த இட்லியில், கொஞ்சம் கூட ரைஸ் கிரெயின்ஸே தெரியல இல்லையா. நல்லா மாவானதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்ஸில் நம்ம வந்து அந்த உளுந்தோட இந்த அரிசியை சேர்த்து கலந்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ இது நீங்கள் பார்க்கறது வந்து அரிசியும் உளுந்தும் சேர்த்து கலந்த மிக்சர். இதில் உப்பு போட்டாச்சு. ஸோ ஒரு நாலு ஸ்பூன் உப்பு நான் அரைக்கும் போதே போட்டுருவேன், நீங்கள் கரைக்கும் போதும் போடலாம். ஸோ இப்போ இது நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பொங்கி வந்துருச்சு, இட்லி மாவு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிருக்கு. ஒரு தடவை கலந்து வச்சுக்கலாம், கலந்து வச்சுட்டோன்னா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இட்லி பாட்டை வந்து கேஸ் ஸ்டவ்வில் போட்டுட்டு தண்ணியோட இட்லி பாட்டை கேஸ் ஸ்டவ்வில் போடுங்க. நல்லா இந்த தண்ணி கொதிக்கணும், கொதித்து இதுலேருந்து ஆவி வரும்போது தான் நம்ம இட்லி ஊற்றி வச்சோன்னா கரெக்டாக இட்லி வரும். ஸோ இப்போ வந்து இட்லி பாட்டை ரெடி, இப்போ வந்து மாவும் ரெடி. அடுத்தது மோல்டுகளாக இட்லி தட்டுக்கெல்லாம் நம்ம எண்ணெய் தடவை போகிறோம். ஸோ எண்ணெயை தடவிட்டு கடகடன்னு நம்ம இட்லி ஊற்றி எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இட்லி பிரெட் க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த வாட்டி கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் ஜென்ரலாக நான் வந்து நல்லெண்ணெயும் போடுவேன் இல்லை நெய் போட்டுப்பேன். இட்லி பாட்டை இட்லி ஊற்றும் போது மாவு வந்து கரெக்டாக அந்த குழியில் மட்டும் ஊற்றுனீங்கன்னா இட்லி வந்து பார்க்குறதுக்கு நல்லா வரும். ஸோ இது வந்து ஒரு குட்டி டிப்பு தான், நான் வந்து ரொம்ப லேட்டாக கற்றுக்கிட்டேன் இந்த இதெல்லாம். ஸோ இப்போ இட்லி பாட்டை ரெடி ஆகிடுச்சு. நம்ம இட்லி மோல்டு அந்த ரெண்டுத்தையும் அந்த ஃபில் பண்ண மோல்டை நம்ம வந்து தூக்கி இட்லி பாட்டுக்குள்ளே வச்சிட போகிறோம், அண்ட் மூடிட போகிறோம். ஒரு 10-15 நிமிஷம் நம்ம விடலாம். ஸோ இட்லி வெந்துருச்சா அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம், இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குத்தி பார்த்தோன்னா இட்லி மாவு நம்ம கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு ட்ரிக், இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இட்லி ரெடி. இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ண போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன், அதில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ஒரு தேங்காய், ஸோ தேங்காய் போட்டாச்சு. இப்போ வந்து அரை கப் அளவுக்கு வந்து நான் வந்து இந்த உடச்ச கடலை எடுத்துருக்கேன். ஸோ உடச்ச கடலை தேங்காய் போட்டாச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாய் ரெண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ரொம்ப மைல்டாக சாப்பிட்றதுனால ரெண்டு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். இப்போ இஞ்சி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பூண்டோட ஒரு 3 பூண்டோட சைஸுக்கு இஞ்சி போட்டிருக்கேன். ஒரே ஒரு பூண்டு, ஒரு 3 பூண்டு, அண்ட் வெங்காயம். வெங்காயம் வந்து ஒரு சின்ன வெங்காயம் யூஸ்வலாக போடுவேன், எனக்கு சின்ன வெங்காயம் இல்லாததுனால பெரிய வெங்காயத்துலேயே அந்த சைஸ், சின்ன வெங்காயம் சைஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் உப்பு, தேவையான அளவு உப்பு. ஒரு கொட்டைப்பாக்கு சைஸு புளி. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிங்கன்னா ஒரு சூப்பரான சட்னி ரெடி ஆகிடும். இந்த சட்னியோட ரெசிபி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் பண்ணுற ரெசிபி யூஸ்வலாக. ஸோ இந்த சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சட்னியை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அண்டு வந்து நம்ம இதை தாளிக்க போகிறோம். ஸோ எப்போவுமே இந்த தேங்காய் சட்னி அரைக்கும் போது மட்டும் நீங்கள் வந்து கை வச்சு வழிச்சுலாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி தண்ணி போட்டு குலுக்கி அதுக்கப்புறம் அதை வந்து ஊற்றுனீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம கைப்படாமல் வச்சுருந்தோன்னா கொஞ்சம் நேரம் வந்து இந்த சட்னி நல்லாயிருக்கும். ஒரு நைட்டு வரைக்கும் இந்த சட்னி நல்லா இருக்கணும்னா நீங்கள் வந்து கை வைக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு, ஒரு தடவை கலந்தும் விட்டாச்சு. இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில், அதாவது நம்ம தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட போகிறேன். ஸோ நல்லா எண்ணெய் காஞ்சவொடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் மூணுத்தையும் போட்டாச்சு. ஒரு நல்லா ஒரு ஆட்டாட்டி அதை நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ இதில் கொட்டி ஒரு தாளித்து ஒரு கலந்து விட்டோன்னா நம்ம சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை விட என்ன வேணும், சூப்பரான ஒரு ஹெல்தியான ஒரு இட்லி. இட்லி வந்து நான் கொஞ்ச நேரம் ஆற விட்டு தான் எடுத்தேன், ஏன்னா அப்போ தான் அது கரெக்டாக கீழே அந்த பிளேட்டில் ஒட்டாமல் வரும். அதனால் ஆற விட்டு தண்ணி போட்டு அந்த இட்லி எடுக்கிற மோல்லேருந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் பிளேட்டிங் பண்ண போகிறேன். நான் வந்து 3 இட்லி
செம சாஃப்டாக இருந்தது. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு இது தான். ஸோ இந்த மூணு இட்லி வித் வந்து ஒரு சூப்பரான ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண கோகோனட் சட்னி. ஸோ செம காம்பினேஷன். ஸோ இதை நீங்கள் டெஃபினட்டாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கருப்பு காவணி அரிசி வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கூட இட்லி கொடுக்கலாம். ஸோ இப்போ சின்ன பசங்களுக்கு இட்லி கொடுக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து இப்போவே அந்த கருப்பு காவணி, நம்ம ட்ரெடிஷ்னல் கருப்பு காவணி அரிசியெல்லாம் நம்ம சேர்த்து அவங்களோட ஹெல்த்தை வந்து நம்ம இப்போலேருந்தே பார்த்துக்கலாம். ஸோ பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.